அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு யாசினனும் சமையல். கிச்சன்லேயே நாள் ஃபுல்லாக நிற்காமல் நம்ம வேலையில் சட்டுன்னு முடிச்சுட்டு வர மாதிரி சூப்பரான நிறைய டிப்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வர மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம பார்த்துடலாம். கிச்சனில் எல்லா சமையலுக்குமே நம்மளுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு பொருள் வெங்காயம் வெள்ளைப்பூடு. எத்தனை கிலோ வெங்காயம் வெள்ளைப்பூடு உரிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிப்ஸில் டக்குன்னு நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடை உரிச்சிடலாம். ஒரு இட்லி சட்டியில் நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி ஊற்றுற தட்டில் நம்மளுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு எது உரிக்கணுமோ அதை வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. இதை அதிக நேரம் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. லைட்டாக அதிலேருந்து ஆவி வந்துட்டால் போதும். இப்போ இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி இதை உரித்து பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக உறிஞ்சிரும். நான் சொன்ன மாதிரி அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது, லேசாக அதில் ஆவிப்பட்டால் போதும். இந்த தோல் லேசாக எடுத்தாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் வெங்காயமும் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது விசேஷ நாட்கள்லையும் அதிகமாக நம்ம சமைக்கிற நாள்கள்லையும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தோட காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக எல்லா தோலுமே வெளியில் வந்துடும். இதனால் வெங்காயம் வெள்ளைப்பூடலை இருக்கிற சத்தோ இல்லை சுவையோ மாறாது. நம்ம தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சோம்னாலும் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மெத்தடில் செய்யும் போது தான் நம்மளுக்கு சுவையும் நம்மளுக்கு வந்து அந்த சத்தும் நீங்கும். நம்ம ஆவியில் வேக வைக்கிறனால இதில் இருக்க சத்தோ அல்லது இதில் இருக்க டேஸ்ட்டோ நம்மளுக்கு போகவே போகாது. நல்லா தாராளமாக இதை இந்த மெத்தடில் உரித்து வச்சுக்கலாம். நம்ம இதை நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் இல்லை கண்ணாடி பாக்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸில் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு வாரத்து வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது. நம்ம வீட்டில் விசேஷமான நாட்கள்லையும் நம்ம வீட்டில் அதிகமான சமையல் செய்யும் போதும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி முன்னாடி நாளே இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். ரொம்பவே டைம் சேவிங்கான ஒரு டிப்ஸு. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். காய்கறியை நம்ம வாங்கி வைக்கும் போது மொத்தமாக சேர்த்து வாங்கி வச்சா நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். காய்கறியை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பழைய காய்கறிகள் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸை ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரொம்பவே முத்தி போயிடும். இதை நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக இன்னொரு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னியில் இந்த பீன்ஸையும் சேர்த்து வதக்கி சட்னி அரைக்க போகிறோம். எப்பவும் போல் தக்காளி சட்னிக்கு வதக்கிற மாதிரி வெங்காயம் வரமிளகாய் தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு காரமும் புளிப்பும் கொஞ்சம் அதிகம் இருக்கணும். இது இடையில இருக்கிற அந்த பீன்ஸில் இருக்கிற நாரை மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு யூஸ் பண்ணணும். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸை எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்காவது நம்ம வதக்கணும். நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். ஹோட்டலில் காய்கறி அதிகமாக மிச்சமாயிட்டால் இந்த மெத்தடை தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால் சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதிலேயே நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்மளுக்கு காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்க்கறனால இன்னுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கொத்தமல்லி புதினாவை அதிக நேரம் வதக்கிடாமல் லைட்டாக வதக்கிட்டு லாஸ்ட்டாக புளியை சேர்த்துக்கலாம். புளி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புளி சேர்த்துருக்கோம். இந்த புளி சேர்த்துருக்கனால குறைஞ்சது 3 நாளைக்காவது இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னியை தாளிக்கவும் செய்யலாம், தாளிக்காமல் அப்படியும் நம்ம சாப்பிட்லாம். இந்த சட்னியை நல்லா ஆறின பின்னாடி அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையப்போ எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஸ்கீட் பண்ணி நம்ம தோசை இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். நைட் டைமில் ஃபுல் கிச்சனையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுனால ரொம்பவே காலையில் டைம் சேவிங்காக இருக்கும். இதை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணும் போது ஒரு டைம் ஃபாலோ பண்ணோம்னா நெக்ஸ்ட் நம்ம அதே ஸ்டெப்பை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். முக்கியமாக நைட் டைமில் சிங்கில் நம்ம பாத்திரம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். பாத்திரம் எல்லாத்தையும் நீட்டாக கழுவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற க்ளீனிங் பர்பஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக கிச்சன் சிங்க்கு நம்மளுக்கு க்ளீனாகவும் ட்ரையாகவும் இருக்கிறதுனால
இரும்பு கரப்பம்பூச்சி தொல்லை இருக்காது. மொத்தமாக அடுப்பை தொடச்சி பாத்திரம் கழுவுறதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்மளுக்கு டைம் ஆகாது. ஆனால் இந்த 20 நிமிஷம் நைட்டு நம்ம செலவு பண்ணுறதுனால காலையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். கிச்சனில் சமையல் செய்யும் போதே கிச்சனில் இருக்கிற மற்ற வேலைகளையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மசாலா டப்பாவில் நம்ம மசாலா போட்டு வைக்கிறது, காலியான நம்ம க்ரோசரி ஐட்டத்தை எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி இடையில இடையில இந்த கிளீனிங் வேலை எல்லாமே நம்ம பார்க்குறதுனால இதுக்குன்னு நம்ம டைம் தனியாக செலவு பண்ண தேவையில்லை. சமையல் செய்யும் போதே இந்த வேலைகளை அடிக்கடி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா டப்பாலையுமே தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு பின்னாடி மீதமான பேக்கெட்ஸ் நிறைய இருக்கும். இதை அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதுலேருந்து நிறைய வேஸ்டேஜ் ஆயிரும். இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு சுத்திரலாம். எப்படி மல்லிகை ஜாமான் வாங்குற எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பேக்கெட்டை இந்த மாதிரி லப்பர் பேண்ட் சுற்றி தனியாக ஒரு பேஸ்கெட்டில் சுற்றி வைக்கணும். ஓப்பன் பண்ணாதது ஒரு பாஸ்கெட்லையும் ஓப்பன் பண்ணதை லப்பர் பேண்ட் போட்டு இன்னொரு பாஸ்கெட்லையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஓப்பன் பண்ண பாக்கெட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புது பாக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் எத்தனை வாட்டர் பால்ஸ் இருந்தாலும் மார்னிங் டைமில் நம்மளுக்கு இதை தேர்றதுக்குன்னு தனியாக நம்மளுக்கு டைம் செலவாகும். அந்த டென்ஷனை குறைக்க இந்த வாட்டர் பாட்டில் டிஃபனுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃபை ஒதுக்கிடுங்க. இந்த டிஃபன் மூடியையும் வாட்டர் பாட்டில் மூடியையும் தனியாக அதோடையே சேர்த்து வச்சுறதுனால நிறையவே டைம் சேவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்க்கும் போது சீக்கிரமே குக் ஆயிரும். அதிக நேரம் வத்துறதுக்கு டைம் எடுக்காது. சில குழம்புக்கும் சில சமையலுக்கும் நம்ம தண்ணி அதிகமாக செலவாகும். அப்படி தண்ணி அதிகமாக ஊற்றுற கிரேவி ஆகட்டும் குழம்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் நல்ல சூடாக இருக்கிற கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம குக் பண்ணும் போது ஈஸியாக குக் ஆயிரும். இந்த டிப்ஸை பார்த்ததோடு விட்டுறாமல் இந்த டிப்ஸை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனுஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.